இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து எல் என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குணநலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம விவரமாக பார்க்கலாம். எல் என்ற எழுத்தின் பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்கள் மிகவும் தந்திரசாலிகள். சாதுரியமாக பிறரை பயன்படுத்தி ஆதாயம் பெறுவார்கள். நினைத்ததை எப்படியும் நடத்தி காட்டுவார்கள். ரகசியம் காப்பார்கள். பெரிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். பல திறமைசாலிகளையும் பயன்படுத்தி பல ஆதாயங்களை பெறுவார்கள். இவர்கள் தனித்துவம் மிக்க தனி சிறந்த மனிதராக இருப்பார்கள். இவர்களின் தனித்திறமை அதிகம் வெளிப்படும். வாழ்வில் முன்னேற அதிகமாகவே துடிப்பார்கள். அடிக்கடி குரலை மாற்றிக்கொண்டு பேசுவார்கள். இவர்கள் நேர்மை உள்ளவராகவும் சகிப்புத்தன்மை உள்ளவராகவும் தாராள மனசு உள்ளவராகவும் இருப்பார்கள். மிகவும் அன்பாகவும் பிறரிடம் நடந்து கொள்வார்கள். பயணம் செய்வதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பதட்டப்படும் நேரத்தில் எடுக்கும் முடிவுகள் உங்களை மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கிவிடும். இவர்கள் அதிக ஆற்றல் உடையவராகவும் பிறரை கவர்ந்து இழுக்கும் தன்மை உள்ளவராகவும் இருப்பார்கள். தொழிலில் அதிக வருமானம் ஈட்டுவார்கள். பிறருடைய துன்பம் கண்டு இரக்கம் கொள்வார்கள். நியாயமான முறையில் எதையும் செய்ய விரும்புவார்கள். பிறருக்கு உதவி கேட்கும் இவர்கள் பிறரிடம் உதவி கேட்க தயங்குவார்கள். கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். பெருந்தன்மை உடைய இவர்கள் பார்ப்பதற்கு கர்வம் உடையவர்கள் போல் காட்சி அளிப்பார்கள். கடின உழைப்பாளிகளான இவர்கள் எதை செய்தாலும் சிறப்பாகவே செய்வார்கள். இவர்கள் தன்னம்பிக்கை அதிகம் படைத்தவர்கள்தான். சரி என்று என்னும் எதையும் கூசாமல் பகிரங்கப்படுத்தி ஆதரவு தேடுவார்கள். பிறரிடம் யோசனை கேட்க மாட்டார்கள். இறங்கிய காரியத்தில் எந்த தடை வந்தாலும் சிறப்பாகவே செய்து முடிப்பார்கள். கூர்மையான அறிவும் உழைப்பும் இயற்கையாகவே உடையவர் என்பதால் சிறு வயதிலேயே புத்திசாலி என பெயர் எடுப்பார்கள். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள். வாக்கு கம்பீரமாகவும் கேட்பவர்கள் மனதை வசப்படுத்துவதாகவும் இருக்கும். இவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் திருப்தியுடன் உண்மையாக பணியாற்றுவார்கள். தன் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். நன்றி, வணக்கம்.